ஏ சூப்பர் வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி வந்து தலப்பாக்கட் டீஃப்தார் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சாப்பிட போகிறேன். ஸோ நிறைய பேர் பண்ணிட்டாங்க தலப்பாக்கட் டீஃப்தார் பாக்ஸ், பட் நான் பண்ணல, நான் சாப்பிட்ணும். ஏன்னா டேஸ்ட் வந்து ஒருத்தருக்கு மாறும். இப்போ எனக்கு பிடிச்சிருக்கலாம், அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ அது மாதிரி எல்லோரும் பண்ணாலும் இன்றைக்கி நானும் தலப்பாக்கட் டீஃப்தார் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ ஒரு கோக் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரைட். ஸோ இது ஒரு பாக்ஸு, இது ஹலீமா இல்லை கஞ்சியான்னு தெரியல, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ஓகே, பாயசம் கொடுத்துருக்காங்க, ஒரு சிக்கன் கிரேவி, அப்புறம் ஒரு பரோட்டா, வாட்டர்மெலன், நம்மளோட முக்கியமான ஐட்டம் குஸ்கா, மைனஸ், சிக்கன், ஆனால் அதில் வெறும் எலும்பு தான் இருக்கு. நம்ம கொஞ்சம் அன்லக்கி போல இருக்கு. டேட்ஸு, அப்புறம் 65 பீசஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க, சூப்பர். ஸோ அது கம்மியாக கொடுத்துருந்தால இது காம்பன்சேட் பண்ணியிருக்காங்க போல. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இருக்குது பாக்ஸில். எத்தனை இருக்குன்னு பார்க்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, மைனஸோட சேர்த்து 10 ஐட்டம்ஸ். இது வந்து 300 ருபீஸ். ஸோ ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு டேட்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு பரோட்டா, பரோட்டாவுக்கு வந்து சிக்கன் கிரேவி கொடுத்துருக்காங்க, அதில் ஒரே ஒரு சிக்கன் இருக்குது. ஓகே, 300 ரூபாய்க்கு இவ்வளோ ஐட்டம் கொடுக்குறதே பெரிய விஷயம் இல்லை. ஒருத்தருக்கு இது வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸலன்ட் கேள்வி. தலப்பாக கட்டி நம்ம எப்பவுமே சீட் பண்ணவே மாட்டாங்க. ஒரு செட்னார் ஸ்டைல் கிரேவி, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நான் ரொம்ப பிடிச்சிருக்கேன். ஒரே ஒரு பீஸ் சிக்கன் தான் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பீஸ் சிக்கன் கொடுத்துருக்கலாம். அப்படியே ஜூஸியாக இருக்கா சிக்கனு. செம்ம ஜூஸியாக இருக்குது சிக்கனு, அந்த குழம்புல இருக்கிறது எக்ஸலன்ட். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஹலீம் போட்டிருந்தாங்க, சிக்கன் ஹலீம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ திஸ் இஸ் சிக்கன் ஹலீம். நான் வந்து மட்டன் ஹலீம் சாப்பிட்ருக்கேன் ஹைதராபாத்தில், எக்ஸலண்ட்டாக இருக்கும் மட்டன் ஹலீம். பட் சிக்கன் ஹலீம் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ சிக்கன் ஹலீம், நாட் பேட், பட் மட்டன் அலி மாதிரி இல்லை. இதில் வந்து அதிகமாக பருப்பு தான் டாமினேட் பண்ணுது. ஸோ
கொஞ்சமாக வெள்ளம் போட்டிருந்தா இது பருப்பு பாயசம் இருக்குல்ல அதுமான்னு இருக்கும். ஆக்சுவலாக மட்டன் அலிங்கம் வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கூவியாக இருக்கும், அப்படியே ஒட்டும். இது வந்து அப்படி இல்லை, ஏன்னா சிக்கன் வந்து அந்த கன்சிஸ்டன்சியில் வராது. திஸ் இஸ் ஓகே ஹலீம், ஓகே ஹலீம், நாட் சூப்பர் ஹலீம், திஸ் இஸ் ஓகே. பட் நான் சிக்கனில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், மேபி சிக்கனில் இப்படி தான் ஹலீம் இருக்குமா எனக்கு தெரியாது. பட் டேஸ்ட் நல்லாயிருக்கு, பருப்பு பாயசம் மாதிரியே இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பட் இட்ஸ் குட், நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஐட்டம் பிரியாணி. பிரியாணி வந்து தலப்பாக்கட்டி பிரியாணி நம்ம ரிவ்யூவே பண்ண வேணாம். ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும் தலப்பாக்கட்டி பிரியாணி நல்லாயிருக்கும்னு சொல்லி, சீரக சம்பா பிரியாணி. பட் இது வந்து பிளைன் பிரியாணி எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு சொல்கிறேன். ஸோ இதுதான் பிரியாணியோட கன்சிஸ்டன்சி, நல்ல சின்ன சின்னதாக சீரக சம்பா அரிசி. ஒரு பிரியாணி பைட் ஸ்மெல் பார்த்தா தெரியுதா, நான் ரொம்ப நாள் தலப்பாக்கட்டி பிரியாணி சாப்பிட்டு நான் அப்பவே தலப்பாக்கட்டி பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெயினாக எனக்கு பிடிச்ச ரீசன் வந்து அவங்களோட அந்த ரைஸு ப்ளஸ் மசாலா. மசாலாவில் என்னென்னா வெளில நீங்கள் எங்கேயுமே டேஸ்ட் பண்ண முடியாது. இவங்கக்கிட்ட வந்து அந்த பிரியாணி மசாலாவோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் அது வந்து இவங்கக்கிட்ட நல்லாயிருக்கும். நிறைய இடத்துல வந்து போட்டாங்கன்னா கொஞ்சம் காட்டாக இருக்கும். பட் இவங்கக்கிட்ட வந்து கரெக்டாக பட் கொஞ்சம் ஓவர் பரா சூப்பராக இருக்கும். எக்ஸலண்ட். ரைத்தா இல்லை, ரைத்தா கூட வச்சு சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். ரைத்தா அவங்க கொடுக்கல, ஸோ நான் ரைத்தாக்கு பதில் மைனஸ் வச்சு சாப்பிட்லான்னு கொஞ்சம் மைனஸ் எடுத்து. வேறு லெவல், வேறு லெவல் பிரியாணி. ரொம்ப அது நல்ல பிரியாணி சாப்பிட்டு அதாவது வெளில ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வீட்டில் செஞ்சு செஞ்சு சாப்பிடுவோம். எக்ஸலண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளாக கொடுத்துருக்க சிக்கன். ஆஹா, பேஷ் பேஷ், அருமை. அம்மா மைனஸ் சூப்பர். சிக்கன் அருமையாக இருக்கு. என்ன பீஸ் தான் வந்து சரியில்லை, அதே அப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. மேபி அவங்க டோட்டலாக எல்லாம் பேக் பண்ணும்போது எதுவும் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் டேஸ்ட் வைஸ் வேறு லெவல், எக்ஸலண்ட், ரொம்ப பிடிச்சது. ஸோ நெக்ஸ்ட்டு 65 கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல, திட்டு வந்து நல்லா இருக்குது. அவன் சூடாக இருந்தால் இன்னும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துருக்கும். ஆகி போனதால் அதோடய இது தெரில. பட் உள்ள சிக்கன் உள்ள அந்த மசாலா செம்மையாக இறங்கியிருக்கு, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேறு லெவல் இருக்குது. பார்க்கும் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ லாஸ்ட்டில் பாயசம். இது வந்து என்ன பாயசம் தெரில, இதில் பால் இருக்கா இல்லை சேமியா இருக்கா எதுவுமே இல்லை. ஓகே, ஏலக்காய் மட்டும்தான் தெரியுது, வேறு எதுவுமே தெரில. பட் ஓகே, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு கடைசி ஒரு ஸ்வீட் கொடுத்துருக்காங்க, இட்ஸ் குட். 300 ருபீஸ்க்கு இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது.
வேறு லெவல். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஆப்வியஸ்லி பிரியாணி, எக்ஸலண்ட்டான பிரியாணி, செம்ம மசாலா பிரியாணி. ரொம்ப நெக்ஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா இந்த சிக்கன். நான் இப்போ ஷூட் முடிச்சோடனே காலி பண்ணுறேன் இது. அப்புறமா இந்த குழம்பு சூப்பராக இருந்தது. திஸ் இஸ் ஓகே. அண்ட் பாயசம் இஸ் ஆல்சோ ஓகே. அண்ட் சிக்கன் 65 சூடாக இருந்தால் செம்மையாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த பாக்ஸில் இருந்துச்சு. கூட கோக் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சோடனே இது மாதிரி ஒரு கூல் ட்ரிங்க் குடித்தா அது ஹெவன். ஆனால் இது மாதிரி குடிக்கக்கூடாது. நான் குடிச்சிட்டேன். நான் ஆக்சுவலாக பண்ண மாட்டேன். நீங்களும் யாரும் அது மாதிரி பண்ணாதீங்க. சாப்பிட்டு முடிச்சு எப்பவுமே உடனே கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாது. பட் நான் வந்து இப்போ குடிச்சிட்டேன். ஐம் சாரி, ஏன்னா இந்த பேக்கில் இருந்துச்சு, அதனால் குடிச்சிட்டேன். ஓகே. ஸோ ஓவரால் சூப்பர் ஃபுட். தேங்க்யூ தலப்பா கட்டி. கண்டிப்பாக முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இது வந்து கண்டிப்பாகவே இஃப்தார் ட்ரீட்டாக தான் இருக்கும். அவங்க ஆர்டர் பண்ணாங்கன்னா. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தைரியமாக இஃப்தார் பாக்ஸ் தலப்பக்கட்டிலேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் டியூபர் படி. ஓகே. அண்ட் ஐல் சி யூ இன் அனதர் வீடியோ. அண்டில் தென், பை ஃப்ரம் சாகர் பிகேந்த கேமரா கீதா. பை பை, டேக் கேர்.